ஒரு பிளாக் பஸ்டர் சயின்ஸ் ஃபிக்ஷன் தமிழ் படம்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க பட் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம் பட் நான் சொல்கிறது இன்டர்நெட்டு தான் ஏன்னா அதுதான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே டைம் ட்ராவல் பற்றி எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வெல் வேறு நிறைய ஃபர்ஸ்ட் ட்ரை படங்கள் இருக்குது லைக் தொடரி டிக் 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 இதெல்லாம் இருக்குது பட் அதெல்லாமே ரொம்ப நல்லா ஓடலை பட் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைலேயே வேறு லெவலில் ஓடினது இன்டர்நெட்டர் தான் பட் நான் அதை பற்றி பேச வரல அதோட டைம் டிராவல் கான்செப்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகே இதுக்கு ஒரு டைம் ட்ராவல் கான்செப்டை வச்சு மொத்த படத்தை எடுத்திருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த அவெஞ்சிஸ் என்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ட் வந்து அதில் டைம் ட்ராவல் கான்செப்டை வேற கேமாவே மாற்றிருப்பாங்க கேமே வேற லெவலில் மாற்றிருப்பாங்க இது ஒரு டைம் ட்ராவல் கான்செப்ட் நம்ம இன்டர்நெட்டை நாளையில் எடுத்த அந்த டைம் டிராவல் கான்செப்ட்லேருந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட் ஸோ இது ரெண்டு தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரியல் வேர்ல்டு சயின்ஸில் ஏற்ற மாதிரி எந்த டைம் டிராவல் கான்செப்ட் மோர் அக்யூரேட் நம்ம இன்டர்நென்ட் நாளையோட டைம் டிராவல் கான்செப்டா இல்ல அவெஞ்சர்ஸ் ஒரு டைம் டிராவல் கான்செப்டா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் தான் நரேந்திரன் வெல்கம் டு மூஞ்சல் அறிவியல் கலஞ்சியம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல இன்டர்நெட்டர் நாளை படத்தோடய ஆரம்பிப்போம் இந்த இந்த படத்தை பொறுத்தவரை டைம் ட்ராவல் கான்செப்ட் என்னென்னா இப்போ நீங்கள் ப்ரெசென்டில் இருந்து பாஸ்ட்டுக்கு போய் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அது ப்ரெசென்ட் அதாவது நீங்கள் இருந்த அந்த ப்ரெசண்ட்டையும் பயங்கரமாக டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் பண்ணும் அதை தான் அதை வச்சு தான் இந்த மொத்த படத்தையுமே எடுத்துருக்காங்க லைக் இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு நாயை நீங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா வில்லே செத்து தான் போயிருக்கணும் பட் அவர் உயிரோடு வந்துடுவார் ஏன் நீங்கள் பண்ண சின்ன சேஞ்ச் பாஸ்ட்டுக்கு போய் நீங்கள் பண்ண வந்த சின்ன சேஞ்ச் உங்கள் ப்ரெசென்ட்டை டிராஸ்டிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணுது அதாவது இது கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அண்ட் இதை வச்சு இதை பற்றி நான் வந்து ஒரு கியூஎன்ஏ என்னோடய ஃபஸ்ட்டு கியூன்ஏ வீடியோவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பட் இதால நான் அதை சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரில் அதுவே ஒரு பெரிய சேஞ்சாக உருவாகும் அண்ட் இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அவ்வளோதான் இது வந்து டைம் இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பாஸ்ட்டில் போய் இத்தோண்டு ஒரு நம்மளுக்கே நம்ம வந்து கவனிக்கவே மாட்டோம் அந்த சேஞ்சை பட் அதுதான் நம்ம வாழ்க்கையை கடைசியில் ஃப்யூச்சரில் மாற்றும் அண்ட் இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அண்ட் இதை தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவெஞ்சஸ் எண்டு கேமுக்கு போவோம் இதில் டைம் டிராவல் கான்செப்ட் என்னென்னா இதில் பட்டர்ஃப்ளை எஃபெக்டே யூஸ் ஆகலை இந்த டைம் ட்ராவல் கான்செப்டில் அதாவது நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் என்ன சேஞ்சு பண்ணாலும் அது ப்ரெசண்ட்டை அஃபெக்டே பண்ணாது உங்க ஃப்யூச்சரே அஃபெக்ட் பண்ணாது நீங்க முன்னாடி இருந்த ப்ரெசெண்டே அஃபெக்ட் பண்ணாது நீங்க என்னதான் நீங்க பாஸ்ட்ல போய் என்ன விளாண்டாலும் ப்ரெசண்ட்டையோ இல்லை ஃப்யூச்சர்லயோ அஃபெக்டே பண்ணாதுன்னு இந்த அவெஞ்சர்ஸ் சேண்டி கேம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதையே வச்சு மொத்த பிளாட்டையுமே அதாவது மொத்த படத்தையுமே எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டு டைம் ட்ராவல் கான்செப்ட்ஸையுமே பார்த்துட்டோம் அவ நாளையில் நீங்க பாஸ்ட்டுக்கு போனால் ப்ரெசென்ட்டை எவ்வளவு முடியுமோ அவளை சேஞ்ச் பண்ணலாம்

அவெஞ்சஸ் எண்டு கேமோட டைம் ட்ராவல் கான்செப்ட் தான் மோர் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்றது நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேறு வேறு அப்பீனியன்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இன்னும் ஸ்மார்ட் ஆயிருவோம் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க நான் ஏன் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் நல்லா நான் அவெஞ்சர்ஸ் எண்டு கேமோட டைம் ட்ராவல் கான்செப்ட் இன்னும் அப்பீலிங்காக இருக்குது நீ ஏன் சொல்கிறேன்னா ஒரு பேரடாக்ஸை இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் சால்வ் பண்ணும் இல்லைனா அதை இக்னோர் பண்ணுற அளவுக்கு இந்த வந்து இந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் இருக்குது அண்ட் அந்த பேரடாக்ஸ் பேர் தான் சிம்பிள் டைம் ட்ராவல் பேரடாக்ஸ் இந்த பேரடாக்ஸை எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் பட் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் பல்கராக இருக்கும் நான் என் வயசுக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது ஸோ இந்த பேரடாக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு விக்கிபீடியா பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் ஸோ நீங்கள் அதை படித்தே பார்க்கலாம் பட் நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது இப்போ நான் வந்து ஒரு இன்வென்ஷன் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு பொருள் லைக் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் மாதிரி ஏதோ சேரன்னு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டேன் ஒரு ஒரு கொஞ்ச நாள் இல்லைனா ஒரு ஒரு வருஷம் கழித்து அந்த அந்த இன்வென்ஷனே நான் செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக நினச்சி டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஒரு வருஷம் நான் அந்த பொருளை உருவாக்குறதுக்கு முன்னாடி போகிறேன் அப்படி போ போனதுக்கப்புறம் நானே என்னையை கன்வின்ஸ் பண்ணி இதை நீ செய்யாதான்னு சொல்லிடுறேன் ஓகே செய்யாதான்னு சொல்லிடுறேன் நான் என்னோடய பாஸ்டில் இருந்த நான் அதை நான் செய்ய சரி சொல்கிறானே சரி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இன்வென்ஷனுக்கு செய்யவே இல்லை அந்த கிராஃப்டாக என்ன செஞ்சனோ அதை நான் செய்யவே இல்லை ஸோ ஒரு வேளை நான் அந்த பொருளை செய்யவே இல்லைனா நான் எப்படி ஃப்யூச்சர்லேருந்து மறுபடியும் வந்து நான் என்னையவே கன்வின்ஸ் பண்ண முடியும் அந்த ஃபியூச்சர்லேருந்து வரத்துக்கு காரணமே இந்த இன்வென்ஷன் தான் அதுவே இப்போ இல்லை ஸோ எப்படி நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி வர முடியும் சரி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த இன்வென்ஷன் இருக்கணும்ல அந்த இன்வென்ஷன் தான் இப்போ இல்லையே ஏன்னா நான் அதை செய்யவே இல்லையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே வேற லெவல் பேரடாக்ஸ் இது அண்ட் இதுதான் வந்து டைம் ட்ராவல் பேரடாக்ஸ் இது எப்போ நடக்கும் இன்டர்நெட்டுனாலையோட டைம் ட்ராவல் கான்செப்டில் அதாவது ஃப்யூச்சர்லேருந்து நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃப்யூச்சர்லாம் மாறுது இல்லையா ஸோ ஒரு வேலை மாறுதுன்னா இந்த பேரடாக்ஸ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது கண்டிப்பாக இந்த டைம் டேபிள் பேரடாக்ஸ் வர தான் செய்யும் பட் அவஞ்சர்ஸ் எண்டு கேமில் இந்த ப்ராப்ளமே இல்லை பாஸ்ட்டுக்கு போய் நீங்கள் என்ன சேஞ்சு பண்ணாலும் உங்கள் ஃப்யூச்சர் மாறவே மாறாது ப்ரொஃபெசர் ஹாலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்கள் அந்த சீனை பார்த்துட்டீங்க ஸோ இதில் அந்த பேரடாக்ஸ் வரவே வரலை ஸோ நோ பேரடாக்ஸ் இந்த டைம் டிராவல் இதில் டைம் டிராவல் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய ஒப்பீயன்ஸ் இருக்கலாம் நிறைய நாசா சயின்டிஸ்டுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் இது என் ஒப்பீனியன் என்னைய பொறுத்தவரை இந்த கேம் வர டைம் ட்ராவல் கான்செப்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அண்ட் தயவு செஞ்சு நான் வந்து ஹாலிவுட்டையும் காலிவுட்டையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படி பார்த்தா ஹாலிவுட் தான் எப்பவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது இது ரொம்ப தப்புன்னு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் வந்து அந்த படத்தோட கதையையோ இல்லை ஸ்க்ரீன் ப்ளேயோ இல்லை ஆக்டிங்கையோ நான் வந்து கம்பேர் பண்ணல அதோட பட்ஜெட்டு ப்ரொடக்ஷன் அதெல்லாம் நான் கம்பேரே பண்ணல அதோட டைம் ட்ராவலோட அதாவது அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸோட கான்செப்ட் தான் கம்பேர் பண்ணுறேனே தவிர இந்த படம் வந்து ஹாலிவுட் தான் எப்போவுமே நல்லது ஹாலிவுட்லாம் ஏன் இப்போ வரவே மாட்டேன் இது கேவலமா இருக்குன்னு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நான் வந்து அதோட டைம் ட்ராவல் கான்செப்ட் மட்டும்தான் கம்பேர் பண்றேன் சோ ஸோ யா தேட் இஸ் மை அப்பீனியன் என்னையை பொறுத்தவரை அவெஞ்சர்ஸ் ட்ராவல் கான்செப்ட் தான் வந்து கொஞ்சம் மோர் சயின்ஸிக் சயின்டிபிக்லி ஆக்யூரேட்டா எனக்கு தெரியுது உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சா அதை நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ரெண்டு பேருமே இதை வந்து கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் சால்வேஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அல்விதா